ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சு நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கிலாந்தில் நடக்கும் உலகக்கோப்பை போட்டியில நாளை இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகள் வந்து முக போறாங்க இதுல இந்திய கிரிக்கெட் அணி எந்த ஒரு பதினோரு பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போறாங்க அப்படின்றத பத்தி நாம இப்ப பாக்க போறோம் இந்த உலக கோப்பையில இந்திய அணிக்கு பதினோரு பேரை தேர்வு செய்யறது ரொம்ப ஒரு குழப்பமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நான்காம் கால வீரராக தேர்வு செஞ்ச ஜெய்சங்கர் பாத்தீங்க அப்படின்னா இருந்து மீண்டு வரல அதே போல அவர் சரியான ஃபார்ம்லையும் இல்ல அதே போல பயிற்சி ஆட்டத்துல அவருக்கு மாற்றா இறக்கப்பட்ட கே எல் ராகுல் நூறு ரன்கள் அடிச்சிருந்தாரு ஆனா அவர் இந்திய அணிக்கு ஒரு மாற்று துவக்க ஆட்டக்காரரா தேர்வு செய்யப்பட்டாரு அதே போல வேகப்பந்து வீச்சில் பாத்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் அல்லது முகமது இவங்க இரண்டு பேர்ல யாரை தேர்வு செய்யலாம் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பமே இருக்கு அதே போல ஆல்ரவுண்டர் கேதர் ஜாதவ் முழுமையான உடல் தகுதி எட்டல அப்படின்னா அவருக்கு பதில எந்த ஒரு மாற்று வீரரை தேர்வு செய்வாங்க அப்படின்ற ஒரு குழப்பமும் இருந்து வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைக்கு இடையில நாளை நடக்கும் போட்டியில இந்திய அணி எந்த ஒரு பதினோரு பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போறாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம் இதுல துவக்க வீரர்களா ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் இவங்க இரண்டு பேரும் இறங்குவாங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அடுத்ததா கேப்டன் விராட் கோலி நான்காம் கால வீரரா கே எல் ராவு தான் அதிகமாக களமிறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா விராட் கோலி ஆட்டம் முடிந்த பிறகு கே எல் ராகுல் நான்காம் கால வீரராக இறங்குறதுக்கு முழு தகுதியை பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி அதற்கு அடுத்த இடத்துல ஆல்ரவுண்டர் கேதர் ஜாதவ் களமிறங்குவாங்க அப்படி அவர் முழு உடல் தகுதி எட்டாவது பட்சத்தில் அவருக்கு பதில் தினேஷ் கார்த்திக் களமிறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் அதற்கு அடுத்த இடத்துல ஹார்திக் பாண்டியா வேகப்பந்து வீச்சாளராக புவனேஸ்வர் குமார் கலமிருங்கிறது அதிக வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அவர் இங்கிலாந்து பிச்சில் சிறப்பாக பந்து வீசக்கூடிய ஒரு வீரர் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் யுவேந்தர் சஹால் ஜஸ்பீத் பும்ரா இந்த பதினோரு பேர் கொண்ட வீரர்களோட தான் இந்திய அணி நாளை நடக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில் கலமையிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி